கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் நள்ளிரவில் அன்றிரவு ஏறக்குறைய ஒன்றரை ஜாமம் ஆன போது உறையூர் நகரில் நிசப்தம் குடிகொண்டது வீதிமுனைகளில் கல் தூண்களின் மேல் எரிந்து கொண்டிருந்த அகல் விளக்குகள் ஒவ்வொன்றாக மங்கி அணையத் தொடங்கின உறையூருக்கும் ஸ்ரீவரங்கத்துக்கும் இடையில் சென்ற காவேரி நதியின் மேல் காரிருள் படர்ந்திருந்தது அன்று சுக்கிலபட்சத்து சதுர்த்தி போதாதற்கு வானத்தை கருமேகங்கள் மூடியிருந்தன இரண்டொரு மழை தூறலும் விழுந்தது அத்தகைய காரிருளில் காவேரி நதியின் ஓரமாக ஜலத்தை கிழித்து கொண்டு படகு செல்லும் சலசலப்பு சத்தம் கேட்டது கொஞ்சம் உற்று பார்த்தோமானால் ஒரு சிறு படகு கிழக்கே இருந்து மேற்கே கரையோரமாக போவதைக் காணலாம் படகில் யாரோ ஒருவர் உட்கார்ந்திருப்பதும் மங்கலாகத் தெரிகிறது கரையில் நின்ற வண்ணம் ஒருவர் படகை கயிற்றினால் இழுத்து போவதும் புலப்படுகிறது இன்னும் கொஞ்சம் நெருங்கி பார்த்தோமானால் அவர்கள் இருவரும் நமக்கு தெரிந்த புள்ளிகள்தான் என்பதை காண்கிறோம் வேறு யாருமில்லை கரையிலிருந்து படகை இழுத்து போகிறவன் படகோட்டி பொன்னன் படகில் உட்கார்ந்திருப்பது வள்ளிதான் வள்ளியின் கையில் ஒரு சிறு கூடை இருக்கிறது அதற்குள்ளே அகல் விளக்கு ஒன்று மினுக் மினுக்கென்று எரிகிறது அது விடாமல் வள்ளி தன்னுடைய சேலை தலைப்பால் மறைத்து கொண்டு ஜாக்கிரதையாக எடுத்து வருகிறாள் அந்த கும்மிருட்டில் பிரவாகத்துக்கு எதிராக படகை மேற்கு நோக்கி எழுத்து கொண்டு போவது இலேசான காரியமில்லை வழியில் படித்துறைகளும் நதிக்கரை மண்டபங்களும் ஓங்கி வளர்ந்து ஆற்றில் கவிந்திருந்த விருட்சங்களும் குறுக்கிட்டன ஆனாலும் பொன்னன் சிறிதும் தளர்ச்சியடையாமல் மேற்படி தடங்கல்களையெல்லாம் தாண்டி படகை எழுத்து கொண்டு போனான் படகுக்கு பின்னால் சுமார் முன்னூறு அடி தூரத்தில் ஒரு நெடிய உருவம் வந்து கொண்டிருந்தது படகு நின்ற போதெல்லாம் அதுவும் நின்றது படகு மேலே சென்றால் அதுவும் தொடர்ந்து வந்தது கொஞ்சம் நெருங்கி பார்த்தால் இந்த உருவமும் நமக்கு தெரிந்த மனிதனின் உருவந்தான் என்பதை காண்கிறோம் ஆமாம் மாரப்ப பூபதிதான் அப்படி பொன்னனுடைய படகை நள்ளிரவில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான் அவனுக்குப் பின்னால் இன்னும் கொஞ்ச தூரத்தில் அதே நதிக்கரை ஓரமாக இன்னொரு உருவம் சத்தம் செய்யாமல் வந்து கொண்டிருந்தது ஜடாமகுடம் தரித்த சந்நியாசியின் உருவம் அது ஆம் போர்க்களத்தில் பார்த்திபனுக்கு வரமளித்தவரும் பொன்னன் குடிசையில் நாம் சந்தித்தவருமான அதே சிவனடியார்தான் ஏறக்குறைய நள்ளிரவு ஆன சமயத்தில் பொன்னன் படகை நிறுத்தி மிகவும் மெல்லிய குரலில் வள்ளி இறங்கு வந்துவிட்டோம் என்றான் அதே சமயத்தில் ஸ்ரீ ஆலயத்தில் அர்த்த ஜாம பூஜைக்குரிய மணி சத்தம் ஓம் ஓம் என்று கிளம்பி நள்ளிரவின் நிசப்தத்தை மீறிக்கொண்டு கொண்டு வானவியங்கும் வியாபித்து எதிரொலி செய்தது பொன்னனுக்கும் வள்ளிக்கும் உடம்பு நடுங்கிற்று நல்ல சகுனம் வள்ளி காரியம் ஜெயந்தான் சீக்கிரம் இறங்கு என்றான் பொன்னன் வள்ளி விளக்கு கூடையை ஜாக்கிரதையாக எடுத்து கொண்டு படகிலிருந்து இறங்கினாள் பொன்னன் படகை அங்கிருந்த மரத்தின் வேரில் கட்டினான் பிறகு இருவரும் கரைமேல் ஏறினார்கள் அங்கே ஒரு நீண்ட சுவர் இருந்தது அந்த சுவரில் ஒரு வாசற்படி காணப்பட்டது அதன் கதவு பூட்டியிருந்தது பொன்னன் தன் மடியிலிருந்து ஒரு கொத்து சாவியை எடுத்து ஒரு சாவியினால் பூட்டை திறந்தான் இருவரும் கதவை தள்ளி கொண்டு உள்ளே பிரவேசித்தார்கள் கம் என்று செண்பகப்பூவின் பூவின் நறுமணம் வந்தது பார்த்தாயா வள்ளி செண்பகப்பூவின் பூவின் வாசனையை இந்த அரண்மனை தோட்டத்துக்குள் இதற்கு முன் நீ வந்தது கிடையாதே என்றான் இறையாதே என்றாள் வள்ளி பொன்னன் மறுபடியும் கதவை சாத்தி உட்புறம் தாளிட்டான் பயப்படாதே என் பின்னோடு வா நீ சத்தம் போடுவதில்தான் எனக்கு பயம் இருவரும் அந்த செண்பகத் தோட்டத்துக்குள் புகுந்து சென்றார்கள் சிறிது நேரத்துக்கெல்லாம் அதே மதில் வாசற்படியண்டை மாறப்ப பூபதி வந்தான் கதவின் வகிப்புற நாதாங்கியை இழுத்து மாட்டினான் பிறகு அவன் நதியில் இறங்கி பொன்னன் மரத்தின் வேரில் கட்டியிருந்த படகை அவிழ்த்து ஆற்றோடு மிதந்து போகும்படி இழுத்து விட்டான் பின்னர் சுவர் ஓரமாக மிக விரைவாய் நடந்து சென்றான் படகு கரையோரமாக மிதந்து கொண்டு சிறிது தூரம் போயிற்று அங்கே வந்து கொண்டிருந்த சிவனடியார் அதை பிடித்து நிறுத்தினார் நிறுத்திய இடத்துக்கு அருகிலிருந்து ஒரு பெரிய விருட்சத்தின் வேரில் அதை இழுத்து கட்டினார் மறுபடியும் மேல் சென்று அதே மதிர்ச்சுவரின் வாசற்படிக்கு வந்தார் மாரப்ப பூபதி எழுத்து போட்ட நாதாங்கியைக் கழற்றி விட்டார் மீண்டும் திரும்பி சென்று படகு கட்டியிருந்த மரத்துக்கு பின்னால் அமர்ந்தார் அச்சமயம் நதியின் அக்கறையில் அநேக தீவர்த்திகளுடன் ஒரு கும்பல் காணப்பட்டது சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்த தீவர்த்திகள் நதியின் நடு மத்திக்கு வந்துவிட்டன பல படகுகள் நதியை கடந்து வந்து கொண்டிருந்தன என்று தெரிந்தது சிவனடியார் மறைந்திருந்த மரத்துக்கு சிறிது கிழக்கே படகுகள் கரைக்கு வந்து சேர்ந்தன படகுகளிலிருந்து பலர் இறங்குகிறது தீவர்த்திகளின் ஜோதியில் தெரிந்தது அவர்களில் சிறு தொண்டரும் அவர் மனைவியாரும் குந்தவி தேவியும் காணப்பட்டனர் சக்கரவர்த்தியின் பிரதிநிதியாக உரையூரை ஆண்டு வந்த தளபதி அச்சுதவர்மர் அவர்கள் எல்லாருக்கும் முன்னால் சென்றார் மற்ற பரிவாரங்களும் எவலாளர்களும் பின்னால் வந்தார்கள் ஸ்ரீவரங்கநாதரின் அர்த்த ஜாம ஆராதனையை தரிசித்து விட்டு திரும்பிய அந்த பக்தர் குழாத்தில் சக்கரவர்த்தி நரசிம்மவர்மரை மட்டும் காணவில்லை காவேரி கரையை ஒளிமயமாக்கிய தீவர்த்திகளுடன் அந்த கும்பல் படகிலிருந்து கரையில் இறங்கியபோது சிவனடியார் தாம் இருந்த மரத்தின் மறைவில் இன்னும் நன்றாய் மறைந்து கொண்டு அசையாமல் நின்றார் அவர் மூச்சுவிடும் சத்தம் கூட அப்போது கேட்கவில்லை தீவர்த்திகளுடனே அந்த கும்பல் நகருக்குள் புகுந்து மறைந்த பிறகு காவேரி நதிதீரத்தில் முன்னால் இருந்ததை விட அதிகமான கணாந்தகாரம் குடிகொண்டது சிவனடியார் மரத்தின் மறைவிலிருந்து மறுபடியும் வந்து நதிக்கரையில் படகின் அருகில் அமர்ந்தார் அந்த காரிருளிலும் கூட மேற்கூறிய மதில் வாசலின் பக்கம் அவருடைய கண்கள் கூர்மையாக பார்த்தன அவருடைய செவிகளும் கதவு திறக்கப்படும் சத்தத்தை எதிர்நோக்கி கூர்மையாய் கேட்கலாயின இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்